Cigarette smoking is injurious to health. Alcohol destroys your life and home. புகை பிடிப்பது உடல்நலத்திற்கு கேடு. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. இக்குறும்படம் ஒரு கற்பனையே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. ஹாய், என்னோட பேர் கார்த்திக். சாரி சாரி, ஃபர்ஸ்ட்லேருந்து பேசலாமா? என்னோட பேர் டாக்டர் கார்த்திக். எல்லாருக்கிட்டையும் உங்கள் பேரை கேட்டால் அவங்களுடைய பேர் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்டிங்கன்னா டாக்டர்னு சொல்லி அவங்க பேரை சொல்லுவாங்க. ஏன்னா டாக்டர்னு சொன்னால் கெத்தா இல்லை. இந்த டாக்டருங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள், நிறைய கோபங்கள், நிறைய சந்தோஷங்கள், நட்புகள், காதல்கள், அந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். சரி வாங்களேன், என் கதையை பார்த்துருவோம். யாரா அது பல மாதிரி இருக்கான்னு பாத்தீங்களா? இதுதாங்க நான், கார்த்திக். எல்லாரும் மாதிரியும் பிளஸ் டூ வரைக்கும் புக்ஸு, கைட்ஸு, கிளாஸ் ரூமு, எக்ஸாமு, அலாரமு, யூனிஃபார்மு, அப்பப்பப்பா போதுண்டா சாமி, எப்படியோ பிளஸ் டூவில் நல்லா கட் ஆஃப் வாங்கி கவுன்சிலிங்கில் சீட் எடுத்து ஸ்டாண்டில் சேர்ந்துட்டேன். டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை காலேஜ் ஹாஸ்டல். யாரா அது காலையிலே பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு லேப்டாப்ல படம் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இவன் தாங்க என் ஃப்ரெண்டு, என் பெஸ்டி, என் ரூம்மேட், என்னோட பார்ட்னர் இன் கிரைம் எல்லாமே. ஐய, யாரா அவன் சப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி இருக்கான்? ஹாய் ப்ரோ. ப்ரோ, ஃபாரின் ஆத்தர் புக் ஏதாவது வச்சுருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ, அட்லீஸ்ட் இந்தியன் ஆத்தராச்சும் வச்சுருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ, லேட்டஸ்ட் எடிஷன் சவிதா பாபி இருக்கா? வாங்க ப்ரோ, ஒன்றா பார்க்கலாம். டே கார்த்திக், டே கார்த்திக், எந்திரா. நல்லா சிம்பு மாதிரி ஸ்டைலா இருக்கடா. டே சீக்கிரம் வாடா. இதுதாங்க என்னோட காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். என்னோட காலேஜை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேங்க.
எல்லா காலேஜும் நடக்கிற மாதிரி எங்கள் காலேஜ்லேயும் ராகிங் இருந்துச்சுங்க. ஆனால் எங்கள் காலேஜ் ராகிங்கில் நாங்கள் கற்றுக்கிட்ட சீனியர் ஜூனியர் பாண்ட் எல்லாத்தையும் மீறி ஒன்று கற்றுக் கொடுத்துச்சுங்க. நீங்களும் பாருங்களேன். சார் ஹலோ ஹலோ அடா சிரிக்கிற யாரா நீங்க? ஃபர்ஸ்ட் இயர் சார். ஃபர்ஸ்ட் இயர் என்ன பெரிய பருப்பா சார்? பேர சொல்லுங்களாடி. ஆர்எஸ் கார்த்திக் சார். என் பேர் சிவா சார். ஸ்டான்லி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு சார்? 1 month ஆச்சு சார். டேய் விடுங்கடா அப்பா, அவனுங்க அனுப்பி விட்டுடலாம். ஸ்டான்லி மோட்டோ மட்டும் சொல்லிட்டு போங்கடா. சார் பிரதர்ஹுட் டீம் ஒர்க் டாலரன்ஸ் சார். என் கூடவே தான் இருந்த. இதை மட்டும் பெரா தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி ரெண்டு பேரும் போயிட்டு நாளைக்கு வாங்க சார். வாங்கடா, சொன்ன மாதிரி வந்துட்டீங்க. உள்ளோ உள்ளோ. சரி ஸ்டாண்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டோம் சார். சொல்லு கேட்போம் சார். நம்ம ஸ்டான்லி வந்து 200 வருஷம் பழமையானது. 1740 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ஆண்டப்ப போட்ட விதை தான் இந்த ஸ்டான்லி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி July 2, 1938 சர் ஜார்ஜ் ஃபெட்ரிக் ஸ்டான்லி தொடங்கினது தான் இந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். நம்ம ஸ்டான்லி பற்றி சொல்லணும்னா அலமாதி, NCC, NSS, எம்பவர், ஸ்டான்லியா, தமிழ் மன்றம், இஃபோரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம ஸ்டான்லியோட பெருமையை விட நம்ம காலேஜில் படித்த ஸ்டான்லின்ஸோட பெருமை உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஏன் இருந்துக்கிட்டே இருக்கும். இது தாங்க என்னோட காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். லாங் லிவ் ஸ்டான்லின் ஸ்பிரிட். சரி நான் யாரு சார்? நீங்க சீனியர் சார். இனிமே நாங்க எல்லாரும் உங்களுக்கு அண்ணா சரியா? நான் அப்படியே 1 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. எக்ஸாமும் வந்துருச்சு. இப்போ வந்துச்சுங்க 2nd இயர். இப்போ காலேஜ் என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னு நினச்சேங்க. நீங்களே பாருங்களேன் என்னாச்சுன்னு. கண்ணு சும்மக்கணு பல்லு கட்டிக்கணும் முஷ்டிச்சு விரட்டன் ஆகியிருக்கணும் நாடி நரம்பு வலிஞ்சு முறுகணும் பேசிகளாக உருண்டு கையறணும் சங்கி நகத்து தாளம் மட்டிக்கணும் தக்கிட்டா தக்கிட்டா மேலம் மட்டிக்கணும். இன்னைக்கு தாங்க அவளை முத முதல்ல பார்த்தேன். பார்த்த உடனே என்னோட ஹார்ட் பீட் 100 தாண்டி போயிடுச்சு. என்ன பொண்ணுடா அவ, சான்ஸே இல்லை. அவ்வளோ அழகு. யாரா அவ? சான்ஸே இல்லை. Wow. சின்ன புனடாவ எப்பா போட்டு தாக்குறாளே. ஓகே பாய் பாய். இப்பதானே பார்த்தோம், அதுக்குள்ள போறா? ஐயோ
விருமாண்டி கார்மேக குழலி விருமாண்டி. ஆ சரி, இவனுங்க வேற குரூப்ல ஏதாவது அசிங்கமா போட்ட வேண்டியது. ஓகேடி செல்லக்குட்டி, பாய், லவ் யூ உம்மா. என்னடா மச்சான் ஜாலியா இருக்க போல, வெறுப்பேத்தாதடா டே. டேய் என்னடா ஆச்சு மச்சான், அந்த பொண்ணு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாடா. எந்த பொண்ணு மச்சான்? அதான் அந்த பொண்ணு கார்மேக குழலி. ஓ அவளா? அவ எனக்கே ரிப்ளை பண்ண மாட்டா. சரி விடு விடு, ஃபீல் பண்ணாத, நாளைக்கு உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இன்னைக்கு வா மெஸ்ல அனுஷ்கா சிக்கன் போய் சாப்பிட்டு வரலாம். அனுஷ்காவா? சரி வா சாப்பிடலாம். நல்லா தின்னு பெருத்துக்கிட்டே போறடா மச்சா. அந்த பொண்ணுகிட்ட இன்ட்ரோ கொடுக்குன்னு சொன்னியடா. ஆ அதான்டா, இப்போ வர சொல்றேன். ஹலோ கார்மேக குழலி, எங்க இருக்க? காலேஜ். கொஞ்சம் கோப்ஸ் பக்கத்தில் வரையா? ஓகே. ஆ ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், பாய். ஆ மச்சான் வரேன்னு சொல்லியிருக்காடா. ஓகே ஓகேடா. வரா போல இருக்கே. ஹாய்டா. ஹாய். ஹாய் காரு. யா யா. ஆ இவன் என் ஃப்ரெண்ட் கார்த்திக். உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, பார்த்துருப்பேன். எதுக்குடா கூப்பிட்ட? ஆ அது வந்து மறந்துட்டேன். ஐ ஹேவ் வர்க். ஆ ஓகே, பார்க்கலாம். பை பை பை. முச்ச முச்ச தேங்க்யூடா. ஓகேடா ஓகேடா ஓகேடா. இன்னைக்கு தாங்க அவளை கடைசியாக பார்த்தேன். அதுக்கு மேலே பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. ஒருவேளை பேசியிருந்தா நானும் கம்யூனிட்டி ஏற்படுவேன் என்னவோ. அப்படியே காலேஜ் போச்சுங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு இஃபோரியா, கவுன்சில் இனாக்ரேஷனு, ஃப்ரெண்ட்ஸு, ஜூனியர்ஸு, சீனியர்ஸு, அரட்ட, லூட்டிஸ். கடைசியில் ஸ்டான்லியில் என்னோடய கடைசி நாள் வந்துச்சுங்க. என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். ஸ்டான்லியில் நான் சுற்றிக்கிட்டே இருந்தேங்க. ஒவ்வொரு இடமும் எனக்கு நிறையா நினைவுகளை தந்துச்சு, கண்ணீரும் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஸ்டான்லி ஏதோ தருன்னு தோணுச்சு. என் பேரு ரவீனா. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்க மாட்டீங்க, பட் நான் அதை சொல்லியே ஆகணும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட அதை சொல்ல முடியுமா தெரியல. இதான் லாஸ்ட் டே. ஸோ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களோட வாழணும்னு ஆசை. அதனால கார்த்திக் ஐ லவ் யூ. நாடி போகிறேன், சுக்குநூறாகிறேன், அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். கடைசியில் ஸ்டான்லி எனக்கு லவ்யும் கொடுத்துருச்சுங்க. அவ்வளோதாங்க என்னோட காலேஜ் லைஃப். ஒரு நிமிஷம், என்ன தனியாக நடந்து வரேன் சிவா பையனை காண நினைக்கிறீங்களா? அவன் ரொம்ப பெரிய டாக்டர் ஆயிட்டாங்க, ஆனாலும் இன்னும் சவிதா பாபி படிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லைங்க அந்த பையன். ஹாய்டா மச்சான்,
வாடா. ஹாய்டா, என்னடா பண்ணிருக்க? நம்ம கதை தான் மச்சான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? என்ன மச்சான், லேட்டஸ்ட் வெர்ஷன் சவிதா பேபி படிச்சுட்ட போல. நீ படிச்சிடன்னு தெரியுமே. அம்மா சேர்ந்து படிக்காததா? மறுபடியும் படிப்போமா? ஒரு நிமிஷம், படம் முடிச்சு நினைக்கிறீங்களா? இன்னும் முடியலங்க மச்சான். ஸ்டான்லி ரொம்ப மாறிடுச்சுரா. ஆமாண்டா, பாரு எல்லாமே மாறிடுச்சு. அங்கே கேமரா வச்சுட்டு என்னடா பண்ணிருக்காங்க? ஆமாண்டா, ஏதோ பண்ணிருக்காங்க. யாராவது ஒரு கேட்போம். ஏ தம்பி, அங்கே என்னடா நடக்குது சார்? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க சார். நீ போய் அந்த டைரக்டர் கூப்பிட்டு வா. இந்த போய் கூப்பிட்றேன் சார். டைரக்டர் சார், வெல்கம்